அதாவது ரவுடி கும்பலை வந்து ஒடுக்கறதுக்காக 72 இடங்கள்ல என்ஐஏ அமைப்பு வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க. இங்கே இல்லைங்க, வடக்க உள்ள ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், இப்படி ஒரு 8 மாநிலங்களில் வந்து இப்போ வந்து இவங்களை வந்து போய் அந்த என்ஐஏ அமைப்பு வந்து ரெய்டு பண்ணி பிடிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் இருக்காங்கள்ல, அதே மாதிரி காஷ்மீர் பார்டர் இங்கெல்லாம் பார்த்ததுல நிறைய முஸ்லீம் தீவிரவாதிகள்லாம் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவை வந்து ஏற்கனவே இந்த பிபிசின்னு இது வந்தது பார்த்தீங்களா பிரச்சனை, அதை இவ்வளவுக்கும் காரணகர்த்தாவாக இருக்குது காங்கிரஸும் இந்த எதிர்கட்சிகளும் தான். எப்பயாவது வந்து மோடியை வந்து இந்த தடவை வரவிடாமல் ஆக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி வேலையெல்லாம் இவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 3 ஏடிஎம் உடைக்கப்பட்டுச்சு, அதை ஹரியானாவை சேர்ந்தவங்க அவங்க அந்த பணத்தை கொண்டு போய் ஐஎஸ்ஐ தீவிரவாதிக்கு கொடுத்துருக்கான். அது வந்து தெரிஞ்சு போச்சு, இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கும் வந்து மூலாதாரமாக இருந்தது அண்ணாமலை தான். அண்ணாமலை கொடுத்த கொடுப்பில் தான் இவங்க வந்து போலீஸ் எல்லாம் போய் அதை பார்த்து அவங்கள பிடிச்சாங்க. இப்போ இதே மாதிரி வடநாட்டிலையும் இங்கேருந்து அங்கே போய் செய்கிறான், அங்கேருந்து இங்கே வந்து செய்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து இங்கே பயிற்சி கொடுக்கறது நம்ம திமுக அரசாங்கம் தான். அவங்க தான் இந்த மாதிரி இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்புறம் என்ன சில தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இதெல்லாம் வந்து தொல்திருமா வளவனுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அந்த தலைவர் கூட இருக்க போட்டோவெல்லாம் வெளியில் வந்திருந்தது. ஆக மொத்தம் தமிழ்நாடு வந்து ஒரு ரவுடி கும்பலாக தான் இன்றைக்கி இருக்கே தவிர இது ஒரு நாடாகவே தெரியலை. அது நீங்கள் ஈரோடு தேர்தலை பார்த்தாலே அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கனால இனிமே வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி என்ஐஏ அமைப்பு வந்து ரைடு பண்ணி இந்தியா முழுவதும் வந்து எல்லாரையும் வந்து இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது.